ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குருமா ஹோட்டல் ஸ்டைலில் அதுவும் கேஷ்யூ நட் போடாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனால் என் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நூல்கோல் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்தது டொமேட்டோ, ஆனியன். பெரிய சைஸ் தேங்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் முடி போதும். சின்ன சைஸாக இருந்தால் அரை முடி. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பம்கின் சீடை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டவ்வில் குக்கரை வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு சூடு பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கிராம்பு அதில் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏலக்காய் ஒன்று, அதுக்கப்புறம் பட்டை, அடுத்தது சோம்பு, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அது நூல் கோல் போட்டுக்கலாம். இது லைட்டாக வதங்கிட்டால் போதும். எப்படி இருந்தாலும் நம்ம குக்கரில் பண்ணுறதுனால லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்னு இந்த ரெசிபியில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஃப்ளேமை வந்து ஸ்லோலியாக வச்சுருக்கோங்க. தேங்காய் பால் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸ்டோர் பாட் சொல்கிறேன் நான், அது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பம்ப்கின் சீட் போட்டு அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தனியா பவுடர், இது ஒரு நல்லா கிளறிட்டு அடுத்தது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். எப்போதுமே நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்க்கும்போது உடனே கொஞ்சம் நேரத்துக்குள்ள தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அப்போ தான் அந்த மசாலாவோட தன்மை வந்து அப்படியே இருக்கும். அதனால் நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு கிளறி கிளறிட்டு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலில் பாதி அளவு எடுத்துட்டால் போதும். இப்போ இதில் கலந்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க கைவிடாமல். அடுத்தது ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசிலுக்கு இதை வேக விடணும். வெந்துடுச்சு. நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இப்போ இதை நல்லா கிளறிட்டு பாக்கி உள்ள கோகோனட் மில்கை ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு நல்லா கிளறி கிளறிட்டு கிளட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். மெதமான தீலையே இருக்கட்டும். அது
ரெண்டு நிமிஷத்தில் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. இப்போ கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணி இதை இறக்கிடலாம். நம்மளோட ஹோட்டல் ஸ்டைலு டேஸ்டியான குருமா ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட அஞ்சு சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ அதனால் கண்டிப்பாக என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.